இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவாஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அதிசார குறுபெயர்ச்சி என்பது என்ன, இந்த அதிசார குறுபெயர்ச்சியின் விளைவுகளானது எந்த அளவிற்கு இருக்கும், ஜோதிடத்தில் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியானது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வகிக்கிறது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, இந்த 2021 இந்த குரு அதிசார பெயர்ச்சியானது எப்போது நிகழ உள்ளது, இதனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமானது வரப்போகுது, யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயந்தாங்க. அதாவது அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அதாவது இன்று மழை வரும், அந்த மழையில் நீங்கள் நினைவதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்தால், அதாவது அந்த மலையில் நீங்கள் நினையாமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருந்தால் அதில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய தாத்பரியம் என்று கூட சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய விதியை கூட நீங்கள் மதியால் சிந்தனை செய்து நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விதியை கூட மதியால் வெல்லலாம். இவ்வளோதாங்க ஜோதிடம் என்பது. அதனால் இந்த அதிசார குருப்பெயர்ச்சினால் எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய ராசியினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டு வந்தாவே போதுங்க. மற்றபடி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குருப்பெயர்ச்சினால் நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடும். அதனால் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி தற்போது அதிசார குருப்பெயர்ச்சியானது எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிற தகவலை எல்லாமே பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகின்ற நவக்கிரகங்களில் முழு சுபர், அதாவது முழு சுபக்கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தாங்க. இவர் ஒரு ராசிக்கு நன்மை தருகின்றாரோ இல்லையோங்க, ஆனால் பெரிய அளவிலான தீமையை தரமாட்டார். அதனால தான் குரு பகவான் ரொம்பவே சிறப்பு பெற்று இருக்கிறார். அதோடு குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசார பயிற்சியாக பங்குனி மாதம் 24 வருகின்ற April 5 நள்ளிரவு சரியாக 12:42 பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு 162 அதிசார பெயர்ச்சியாக செல்ல உள்ளாருங்க. கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம்தான். ஆனால் சில சமயங்களில் தான் பார்த்திங்கன்னா மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நாளுக்கு முன்னதாகவே வேகமாக முன்னேக்கி செல்ல ஆரம்பிக்கும். அந்த நிலையில் ராசிக்கு உள்ளாகவே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாதத்தில் முன்னோக்கி செல்லும். சில நேரங்களில் தான் இருக்க வேண்டிய ராசியை தாண்டி அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய நிலையானது இருக்கும். அப்படி அதிசாரமாக செல்லக்கூடிய இந்த குரு பார்த்திங்கன்னா அதிசார பெயர்ச்சி நிகழ உள்ளது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, மகரத்தின் அவிட்டம் நட்சத்திரமானது 2 இருக்கும் குரு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 3 சென்று விடுகிறார். சதயம் நட்சத்திரம் வரை சென்று திரும்ப உள்ளார் குரு. மகர ராசி குருவிற்கு சமமான ஸ்தானம் என்றாலுமே சனியுடைய வீடான மகரத்தில் குரு நீசமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருகிறார். இந்நிலையில் கும்பத்தில் 162 கும்பராசியில் குரு சமமான உறவுள்ள ஸ்தானத்திற்கு செல்ல உள்ளார். சனி பகவான் இருளானவர், குரு ஒளி பொருந்தியவர். சனியின் இருளாக இருந்தாலுமே குருவின் ஒளியை முழுவதுமாக நீசபங்கம் படுத்த முடியாது, அதாவது ஒளியை அடக்க முடியாது. பொதுவாகவே கும்பத்திற்கு குரு பார்த்திங்கன்னா முறையாக பயிற்சியாகும் போது என்ன பலனெல்லாம் தருவாரோ அதே பலனை பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக இந்த 162 ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலனை தருவார். குருவின் இந்த அதிசார பயிற்சியின் காரணமாக குரு தனது பார்த்திங்கன்னா 5, 7, 9 ஆகிய பலனாக மிதுனம் சிம்மம் துலாம் ஆகிய ராசிகளை பார்த்திங்கன்னா பார்வை செய்து அதிர்ஷ்ட பலன்களை வழங்க உள்ளார். தற்போது உள்ள தேர்தல் காலம் என்பதால் அரசியல் தலைவர்கள் வெல்லக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சுப பார்வை விழுந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் பாதியை இந்த குரு அதிசார காலத்திலேயே நிறைவேற்ற வாய்ப்புள்ளது. இந்த அதிசார பயிற்சியின் பலன்தான் அடுத்த நவம்பர் 13
முறைப்படி குரு கும்பத்தில் சஞ்சரிக்கும் போது தருவார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் குருவின் சுப பார்வை பெறக்கூடிய ராசிகளுக்கு திருமணம், காதல், தொழில், வியாபாரத்தில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு போன்றவை அருளக்கூடியதாகவே இருப்பார். அதோடு இந்த குரு பெயர்ச்சினால் அடுத்த 162 நாட்கள் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், யாருக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொண்டு நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு சில வழிகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏப்ரல் 6 தேதி அதிகாலை 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி ஆவார் என்பதை பற்றி பார்த்தோம். அவருடைய பார்வை மூலமாக பார்த்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் ஆகிய ராசிக்கு யோக பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே குருவின் பார்வை நம்முடைய ஜாதகத்தில் 5, 7, 9 ஆகிய நிலைகளில் இருக்கும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டாகும் என்பது ஜோதிட நியதி என்றே சொல்லலாம். அதாவது கொரோனா வைரஸ் ஆனது மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தி விட்டு சென்றது. இந்த ஒரு பிரச்சனையை குறித்து பார்த்திங்கன்னா 2019 அபிகே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் அவருடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டு இருந்தார். ஆனால் அப்போது இந்த தகவலை பார்த்திங்கன்னா யாரும் அவ்வளவாக நம்பவில்லை. ஆனால் அதுவே 2020 பார்த்திங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளானது ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய கணிப்பை முழுமையாக நம்பினாங்க. எனவே இப்போது உங்களுக்கே நன்றாக புரிந்திருக்கும் ஜோதிடம் என்பது எந்தளவிற்கு உண்மை அப்படிங்கிற தகவல். அதனால தான் பார்த்திங்கன்னா அடுத்த 162 நாட்களுக்கு யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வரப்போகுது, யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தகவலை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவனம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரக்கூடுங்க. மிதுன ராசி நேயர்கள் அதிர்ஷ்ட விதமான பலன்களையே பார்த்தீங்கன்னா அடுத்த 162 நாட்களுக்கும் பெற இருக்கிறார்கள். அதாவது மிதுன ராசிக்கு 5 பார்வை இருப்பதால் உங்களது ராசிக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகின்றது. தொழில் உத்தியோகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையானது உங்களுக்கு உண்டாகும். கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக அமையக்கூடுங்க. ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட விதமான பலன்களை இந்த குரு பயிற்சியின் மூலமாக பெற இருக்கிறீர்கள். அடுத்து சிம்மராசி நேயர்கள், சிம்மராசியில் 7 பார்வை இருப்பதால் ராஜயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுதுங்க. இதுவரைக்கும் தோல்விகளை சந்தித்து வந்த நீங்கள் இனி வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து வந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா சீராகி வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகள் தொல்லை நீங்கி போட்டி பொறாமைகள் போன்ற தொந்தரவுகள் இன்றி எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. குருவுடைய பார்வை துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா 9 இடத்துல இருப்பதால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் விடையானது கிடைக்கும். உங்களை ஆட்டி படைத்த தீய எண்ணங்களில் இருந்து விடுபட்டு நற்பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் மிக மிக அற்புதமான சுப பலன்களையே பெற இருக்கிறார்கள். ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்கள், சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி இந்த 5 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட பலன்களை பெற இருக்கிறார்கள். அதே போல் இன்னும் 5 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏப்ரல் 6 கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் மேசம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்களை கொடுக்க இருக்கிறார் என்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதிசார பயிற்சி அடைந்த குரு பகவான் 160 நாட்கள் வரை கும்பராசியில் இருக்க இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் குரு பகவான் வழிபாடு செய்வதும், குரு பகவானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரிப்பதும், நவக்கிரக சன்னதியில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை தானம் செய்வது போன்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு மேசம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய இந்த 5 ராசிக்காரர்களும் எந்த விஷயம் செய்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. அப்போது தான் அதில் உங்களுக்கான வெற்றியானது கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.